கர்த்தர் நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஒரு அறையில் ஒரு பூனை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கி கொண்டே இருக்குது. தூங்கி கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு நாற்றம் வந்து இந்த பூனையை வந்து துன்புறுத்தி கொண்டே இருக்குது. திடீர்னு எழும்பி பார்த்தோன்னே இந்த நாற்றம் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு தேடி பார்க்குது. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் பல எடுக்குது. ஆனாலுமே இந்த நாற்றம் வந்து அந்த அறையிலிருந்து வெளியே போகவே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுது. நிறைய மாற்றங்கள் இதனுடைய குணங்களில் வந்து இந்த பூனையோடைய ஓனர் வந்து பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த நாற்றம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாற்றம் வருகிற பொருளை வந்து அந்த அறையிலேருந்து வெளியே எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த பூனைக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமும், அப்பாடா அந்த நமக்கு வந்த தொல்லை அப்படியே போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். இந்த பூனையினுடைய கதையை நான் கேட்கும்போது நான் ஒரு அழகான ஒரு பாடத்தை வந்து நான் கற்றுக்கொண்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் இந்த பூனையை மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் என்னுடைய சுய பலத்தால் நான் பாவத்தை ஜெயித்திருவேன், என்னுடைய சுய பலத்தால் நான் வந்து சாத்தானை மேற்கொண்டுருவேன், ஏன்னா எல்லாமே என்னால் செஞ்சிட நம்ம என்ன பண்ணுவோம்னா அநேக முயற்சிகளை எடுத்து நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் எப்படி அந்த பூனையுடைய ஓனர் வந்து அந்த நாற்றத்தை அந்த அறையிலிருந்து மாற்றினாங்களோ, அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து மனவன் நமக்கு உதவுவதற்கு ரொம்ப அதிகமாக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்து இடத்துல போவோம், அப்பா என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யும்பொழுது இந்த நாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாறும் சொல்லிட்டு இது நம்முடைய ஜபமாக இருக்கட்டும். அப்போ தான் அந்த பூனைக்கு எவ்வளோ பெரிய ஒரு சமாதானம் வந்துச்சோம், அதே சமாதானம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.